தற்கு உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் கூச்சப்படணுங்க எய்ம்ஸ் அறிவித்த மருத்துவமனைகள் ஒன்றிய அரசு அறிவித்த மருத்துவமனைகள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் அநேகமாக கட்டுமான பணியே முடிவுற்று மாணவர் சேர்க்கையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கே வெறும் காம்பவுண்டு கட்டணத்தோடு சரி அங்கே ஒரே ஒரு கல் வச்சுருந்தீங்க அதையும் எங்கள் உதயநிதி சார் எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ நீங்கள் அங்கே என்ன வச்சிருக்கிறீங்க எய்ம்ஸை போய் பார்த்துட்டு வந்தீங்களா அதாவது அதோடைய வளாகத்தையாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துட்டு அந்த மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு போர்டாவது வச்சிருக்கீங்களா எதுவுமே இல்லை இல்லாத எய்ம்ஸை நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் அதை பெருமையாக மாறு தட்டிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் திட்டம் அந்த திட்டத்தின்படி இந்தியாவின் பல மாநிலங்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேகமாக நடைபெற்று முடிந்தும் இருக்கிறது இன்னமும் அறிவித்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வராமல் இருப்பது தமிழகத்தில் மட்டும்தான் உங்க பேரில் தான் இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நான்கு ஐந்து முறை ஒன்றிய பிரதமர் பேசினார்கள் நேரடியாக போய் அறிக்கை தந்தார்கள் எங்களை அனுப்பியும் பேசச் செய்தார்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்ததற்கு பிறகுதான் கடந்த மாதம் மூணாம் தேதி ஒரு கமிட்டியே வந்து ஆய்வு பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க இந்த கமிட்டி வந்ததுமே இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை கூட அந்த எய்ம்ஸ் சம்பந்தமாக நடைபெறவில்லை என்பது